Dear students, in this class we are going to study standard solutions and working standard. திட்ட கரைசல் மற்றும் பயன்பாட்டு கரைசல் இது ரெண்டையும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன் திட்ட கரைசல் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். இந்த ஸ்டாண்டர்ட் சொல்யூஷனுக்கு இன்னொரு பேர் வந்து ஸ்டாக் சொல்யூஷன், திட்ட கரைசலினுடைய இன்னொரு பேர் வந்து இருப்பு கரைசல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். எதனால் அந்த ஸ்டாண்டர்ட் சொல்யூஷனை வந்து ஸ்டாக் சொல்யூஷன் இருப்பு கரைசல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம பொதுவாக ஸ்டாக் அப்படிங்கிறது என்னது, நம்ம வந்து நிறையா வச்சுக்கிட்டு தேவையான சமயத்தில் எடுத்து பயன்படுத்துகிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்டாக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நிறையா ஸ்டாக் இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி வந்து இந்த ஸ்டாண்டர்ட் சொல்யூஷனை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அதிலிருந்து வந்து நம்ம நிறையா சொல்யூஷன்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். அதனால் என்ன பேருனா ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன் அல்லது ஸ்டாக் சொல்யூஷன் சொல்கிறோம். திட்ட கரைசலில் வந்து இருப்பு கரைசல், இந்த திட்ட கரைசல்லேருந்து வெவ்வேறு செறிவுள்ள பல கரைசல்களை தயாரிக்கிறதுனால அது என்ன சொல்கிறோம்னா, இதை வந்து இருப்பு கரைசல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ எப்படி ஒரு திட்ட கரைசல் தயாரிக்கிறது, ஹவு கேன் வி ப்ரிப்பேர் ஏ ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன். இப்போ ஒரு சொல்யூட், ஒரு கரைபொருள் வந்து எடுத்துக்கிற போகிறோம். அந்த கரைபொருளை வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் சால்வெண்ட், டெஃபினட் அமௌண்ட் ஆஃப் சால்வெண்ட் அதில் டிசால்வ் பண்ணும்போது என்ன கிடைக்குதுன்னா ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன் வந்து கிடைக்குது. தேவையான அளவு கரைபொருளை, இப்போ நமக்கு வந்து என்ன கான்சன்ட்ரேஷன் வேணுமோ, என்ன செறிவு வேணுமோ, அதுக்கேற்ற மாதிரி என்ன எடுத்துக்கணும்னா நம்ம வந்து கரைபொருள் சொல்யூட் எடுத்துக்கிற போகிறோம். அது குறிப்பிட்ட அளவு கரைப்பானில் கரைக்கும் போது, அதாவது நம்ம எடுத்துக்கிட்ட சொல்யூட்டுக்கு வந்து எவ்வளவு சால்வெண்ட் வேணுமோ அந்த சால்வெண்ட்டில் வந்து டிசால்வ் பண்ண, அந்த அமௌண்ட் ஆஃப் சால்வெண்ட் அந்த அளவு கரைப்பானில் கரைத்து கரைக்கும் போது தேவையான செறிவுள்ள திட்ட கரைசல் கிடைக்கிறது. அப்போ தேவையான அளவு கரைபொருளை குறிப்பிட்ட அளவு கரைப்பானில் கரைக்கும் போது தேவையான செறிவுள்ள திட்ட கரைசல் கிடைக்கிறது. இட் இஸ் ப்ரிப்பேர்ட் பை டிசால்விங் ரிக்குயர்ட் அமௌண்ட் ஆஃப் சொல்யூட், ஒரு குறிப்பிட்ட அளவு சொல்யூட் எடுத்துக்கணும். அதை எதில் டிசால்வ் பண்ணணும், இன்னும் சூட்டபிள் அமௌண்ட் ஆஃப் சால்வெண்ட், நம்ம எடுத்துக்கூடிய சொல்யூட்டுக்கு சூட்டபுளான சால்வெண்ட், சூட்டபிள் அமௌண்ட் ஆஃப் சால்வெண்ட்டில் வந்து நான் ஒன்று டிசால்வ் பண்ணணும் ஃபார் கெட்டிங் ஏ பர்டிகுலர் கான்சன்ட்ரேஷன், ஒரு குறிப்பிட்ட செறிவுள்ள கரைசலை பெறுவதற்கு. இதுதான் வந்து திட்ட கரைசல் தயாரிக்கக்கூடிய முறை. இது வந்து திட்ட கரைசல் கூட டெஃபனிஷன். அடுத்து திட்ட கரைசல் தயாரிக்கக்கூடிய முறை வந்து பார்க்க போகிறோம், ஹவு டு ப்ரிப்பேர் ஏ ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன். நோன் அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் இஸ் டேக்கன் இன் அ ஸ்டாண்டர்ட் ஃப்ளாஸ்க், இதுதான் அந்த ஸ்டாண்டர்ட் ஃப்ளாஸ்க் வந்து இப்படி இருக்கும். இது வந்து ஸ்டாப்பர், இது வந்து மூடி, இந்த இடத்துல ஒரு மார்க் போட்டிருப்பாங்க. இதுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் வால்யூம் இருக்கும், எஸ்எம்எஃப்னு சொல்லுவாங்க, ஸ்டாண்டர்ட் மெஷரிங் ஃப்ளாஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க, எஸ்எம்எஃப் ஸ்டாண்டர்ட் மெஷரிங் ஃப்ளாஸ்க். இது வந்து 100 ml, 200 ml, 250 ml, 500 ml, 1 liter இந்த மாதிரிலாம், இது வந்து ஒரு பர்டிகுலர் வால்யூம் இருக்கக்கூடிய ஃப்ளாஸ்காக இருக்கும். இப்போ இதுக்குள்ளே என்ன எடுத்துக்கிற போகிறோம்னா சொல்யூட் வந்து எடுத்துக்கிற போகிறோம். நோன் அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் இஸ் டேக்கன் இன் அ ஸ்டாண்டர்ட் ஃப்ளாஸ்க் ஆஃப் டெஃபினட் வால்யூம். அப்புறம் என்ன அர்த்தம், இந்த ஃப்ளாஸ்க்குன்னு ஒரு பர்டிகுலர் வால்யூம் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 100 ml, 250 ml, 500 ml, 1 liter இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து என்ன எடுத்துக்கிட்டோம், சொல்யூட் வந்து எடுத்துக்கிட்டோம். எடை அறிந்த கரைபொருள், அதாவது என்ன அர்த்தம், உள்ளுக்குள்ளே போடும்போது 5 gram போட்டிருக்குவான், 10 gram போட்டிருக்குவான், 10.2 gram போட்டிருக்குவான் அப்படிங்கிறது தெரியணும். ஸோ நோன் அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் இஸ் டேக்கன் இன் தி ஸ்டாண்டர்ட் ஃப்ளாஸ்க் ஆஃப் டெஃபினட் வால்யூம், எடையறிந்த கரைபொருள் குறிப்பிட்ட கணானுள்ள திட்டக்குடுவையில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இதில் வந்து என்ன எடுத்துட்டோம், அந்த சொல்யூட் வந்து எடுத்துக்கிட்டோம். இப்போ இதில் வந்து ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இஸ் ஆடட் அண்ட் ஷேக்கன், இதுக்குள்ளே எது ஆட் பண்ண போகிறோம், வாட்டர் ஆட் பண்ணி ஷேக் பண்ணிக்கிற போகிறோம். ஸ்மால் அமௌண்ட் ஆட் பண்ணணும், இந்த ஃப்ளாஸ்க் ஃபுல்லாக ஊற்றிடக்கூடாது, ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் எடுத்து ஷேக் பண்ணும்போது அந்த சொல்யூட் வந்து இந்த சால்வெண்ட்டில் என்ன இருக்கும், டிசால்வ் இருக்கும். நம்ம சேர்த்த எடுத்துக்கொண்ட கரைபொருளானது அந்த கரைப்பானில் என்ன செஞ்சுருக்கோம்னா கரைஞ்சிருக்கும், சிறிதளவு நீர் ஊற்றி கொடுக்கப்படுகிறது. இதில் நம்ம எடுத்துக்கிட்டோம் சொல்யூட்டோட. அடுத்தது வாட்டர் இஸ் ஆடட், முதல் என்ன எடுத்துக்கிட்டோம், சொல்யூட் எடுத்துக்கிட்டோம், அப்புறம் வாட்டர் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் எடுத்து ஷேக் பண்ணிடுவோம், குறைந்த அளவு நீர் எடுத்து குளிக்கியாச்சு, இப்போ அது கரைஞ்சிருக்கும். இப்போ இதோடய என்ன செய்யணும், வாட்டர் வந்து ஆட் பண்ணணும். Water is added to bring the solution level to the mark indicated at the top end of the flask. இந்த இருக்கு இல்லையா, இந்த டாப் எண்டு வர்ற வரைக்கும் நம்ம என்ன செய்யணுமோ இதில் வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ண போகிறோம். குடுவையின் மேல் பாகத்தில் உள்ள கோடு வரை நீர் நிரப்பப்படுகிறது. இப்போது டிசால்வ் ஆனது எங்கே இருக்கும், கீழே இருக்கும். நம்ம மேலே என்ன ஆட் பண்ணியிருக்கோம், வாட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். கரைந்த பொருள் வந்து கீழே இருக்கும், நம்ம மேலே நீர் சேர்த்துருக்கோம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த சொல்யூஷன் வந்து ஹோமோஜினஸாக இருக்காது, ஒருபடித்தானதாக இருக்காது. அதாவது சால்ட்டோட அளவு இங்கே அதிகமாக இருக்கும், இங்கே வந்து கம்மியாக இருக்கும் சொல்யூட்டோட அளவு. அப்போ என்ன பண்ண போகிறோம், வந்து மூடியை மூடி வச்சுட்டு நல்லா ஷேக் பண்ணணும். அப்படி ஷேக் பண்ணும்போது
இந்த சொல்யூஷன் தான் பிறகுனா யூனிஃபார்ம் கான்சன்ட்ரேஷனுக்கு வந்துடும். தி ஃப்ளாஸ்க் இஸ் ஸ்டாப்பர்டு, ஸ்டாப்பர்ன்னு நேரத்தை மூடி போட்ட வேண்டியது. அண்ட் ஷேக்கன் வெல், நல்லா கலக்கிறோம். எதுக்கு? டு மேக் தி கான்சன்ட்ரேஷன் யூனிஃபார்ம். கான்சன்ட்ரேஷன் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்கிறக்காக. செறிவை சீராக்குவதற்காக குடுவையானது மூடியால் அடைக்கப்பட்டு நன்கு கொடுக்கப்படுகிறது. அப்போ எல்லா இடத்துலையும் கான்சன்ட்ரேஷன் எப்படி வந்துடும்? யூனிஃபார்மாக வந்துடும். நெக்ஸ்ட் வந்து ஒர்க்கிங் ஸ்டாண்டர்ட், பயன்பாட்டு கரைசல். இப்போ நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறோம்? ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன் அல்லது ஸ்டாக் சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். திட்ட கரைசல் அது வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறோம். அந்த ஸ்டாக் சொல்யூஷன் இஸ் டைலூட்டட் டு ப்ரிப்பேர் அ சொல்யூஷன் ஆஃப் பர்டிகுலர் கான்சன்ட்ரேஷன். நம்ம அந்த ஸ்டாக் சொல்யூஷன் வந்து குறிப்பிட்ட அமௌண்ட் எடுத்து 50 ml, 5 ml, 20 ml எடுத்து அதை டைல்யூட் பண்ண போகிறோம். அதில் என்ன பண்ண போகிறோம்? இன்னும் சால்வண்ட் ஆட் பண்ண போகிறோம். அப்படி ஆட் பண்ணும்போது நமக்கு ஒரு பர்டிகுலர் கான்சன்ட்ரேஷன் இருக்கக்கூடிய சொல்யூஷன் வந்து கிடைக்கும். அப்படி டைல்யூட் பண்ணி கிடைக்கக்கூடிய சொல்யூஷனுக்கு வந்து ஒர்க்கிங் ஸ்டாண்டர்ட்னு பேர். அது இப்போ என்ன சொல்லியிருக்கோம்? ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன் வந்து ஒரு 10 ml எடுத்துக்கிற போகிறோம்னா அதில் வந்து ஃபர்தராக என்ன ஆட் பண்ணணும்? சால்வண்ட் ஆட் பண்ணி டைல்யூட் பண்ணி எதுக்கு தயார் பண்ணுறோம்? ஒர்க்கிங் ஸ்டாண்டர்ட் வந்து தயார் பண்ணுறோம். ஸ்டாக் சொல்யூஷன் இஸ் டைல்யூட்டட், அதில் வந்து ஒரு பர்டிகுலர் ml எடுத்து 20 ml, 50 ml எடுத்து 10 ml எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம். எடுத்து நம்ம என்ன கான்சன்ட்ரேஷன் ப்ரிப்பேர் பண்ண போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கணும். ஸ்டாக் சொல்யூஷன் இஸ் டைல்யூட்டட் டு ப்ரிப்பேர் அ சொல்யூஷன் ஆஃப் அ பர்டிகுலர் கான்சன்ட்ரேஷன். டைல்யூட்டட் சொல்யூஷன் இஸ் கால்ட் அஸ் ஒர்க்கிங் ஸ்டாண்டர்ட். இருப்பு கரைசல் தேவையான அளவுக்கு நீர்க்கப்படும் போது ஒரு குறிப்பிட்ட அளவு எடுத்து நம்ம என்ன கான்சன்ட்ரேஷனில் சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ண போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்யணும்? டைல்யூட் பண்ணணும். நீர்க்கப்படும் போது பயன்பாட்டு கரைசல் கிடைக்கிறது. இப்போ ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்கோம் டைல்யூட் பண்ண பின்னாடி. CSVS equal to CWVW. அதாவது C means concentration, V means volume. அதாவது செறிவு கன அளவு. எஸ்ங்கிற எதை குறிக்கிது? ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன் அதை குறிக்கிது. திட்ட கரைசலுங்கிறத குறிக்கிது. அடுத்து வந்து டபுள்யூங்கிறத குறிக்கிது ஒர்க்கிங் ஸ்டாண்டர்ட், பயன்பாட்டு கரைசல் அப்படிங்கிறது வந்து குறிக்கிறது. அப்போ CSVSங்கிற என்னது? எடுத்துருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் சொல்யூஷனுடைய கான்சன்ட்ரேஷன், ஸ்டாண்டர்ட் சொல்யூஷனுடைய வால்யூம். அதாவது கான்சன்ட்ரேஷன் அண்ட் வால்யூம் ஆஃப் ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன். திட்ட கரைசலினுடைய செறிவு கன அளவு இதை குறிக்குது. அடுத்து CWVW இருக்குல்ல, இது எதை குறிக்குது? ஒர்க்கிங் ஸ்டாண்டர்ட், பயன்பாட்டு கரைசலினுடைய கான்சன்ட்ரேஷன் வால்யூம் வந்து குறிக்குது. சி அண்ட் வி, CWVW எதை டினோட் பண்ணுது? கான்சன்ட்ரேஷன் அண்ட் வால்யூம் ஆஃப் ஒர்க்கிங் சொல்யூஷன், பயன்பாட்டு கரைசலினுடைய செறிவையும் கன அளவையும் குறிக்குது. இப்போ இது மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணுறதுனால என்ன யூஸ் அப்படின்றத பார்க்க போகிறோம். அட்வான்டேஜஸ் ஆஃப் யூஸிங் ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன், திட்டக்கரைசலை பயன்படுத்துவதனுடைய நன்மைகள். பை யூஸிங் கான்சன்ட்ரேட்டட் ஸ்டாக் சொல்யூஷன். இப்போ வந்து நம்ம ஸ்டாக் சொல்யூஷன் வந்து நம்ம கான்சன்ட்ரேட்டடாக ப்ரிப்பேர் பண்ணோம்னா, இப்போ வந்து ஒரு சொல்யூஷனில் வந்து எவ்வளோ சொல்யூட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து எஸ்டிமேட் பண்ண போகிறோம். ஒரு கரைசலில் வந்து எவ்வளோ கரை பொருள் இருக்குது அப்படிங்கிறத எஸ்டிமேட் பண்ண போகிறோம். அப்படி எஸ்டிமேட் பண்ணும்போது அவனுடைய இடையை கண்டுபிடிக்கும் போது எரர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த எரர்ஸ் வந்து என்னென்னா மினிமைஸ் ஆகும். எது எப்போது? கான்சன்ட்ரேட்டட் ஸ்டாக் சொல்யூஷன் எடுத்தோம்னா. செறிவு மிகுந்த திட்டக்கரைசலை பயன்படுத்துவதால் கரைபொருளை எடையறியும் போது ஏற்படக்கூடிய பிழைகள் வந்து குறைக்கப்படுகிறது. ஃபஸ்ட்டு யூஸ். செகண்ட் வந்து பை டைல்யூட்டிங் தி ஸ்டாக் சொல்யூஷன் வீ கேன் ப்ரிப்பேர் ஒர்க்கிங் சொல்யூஷன்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கான்சன்ட்ரேஷன்ஸ். அதில் 10 ml எடுத்து எவ்வளோ டைம்ஸ் டைல்யூட் பண்ணுறோம்? 10 times டைல்யூட் பண்ணுறோமா, 20 times டைல்யூட் பண்ணுறோமா, 50 times டைல்யூட் பண்ணுறோமாங்கிற பொறுத்து வேறு வேறு கான்சன்ட்ரேஷன் நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணலாம், சொல்யூஷன் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். அதாவது இருப்பு கரைசல் எடுத்து அதை வந்து எத்தனை மடங்கு நீர்க்க செய்கிறோம், 10 மடங்கா, 20 மடங்கா, 30 மடங்கா, 50 மடங்கா, எத்தனை மடங்கு நீர்க்க செய்கிறோமோ அதை பொறுத்து வெவ்வேறு செறிவுள்ள கரைசல் வந்து உருவாக்கலாம். அதனால் ஒரு ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன்லேருந்து, ஒரு இருப்பு கரைசல்லேருந்து என்ன பண்ணலாம்னா வேறு வேறு செறிவுள்ள கரைசல்கள் வந்து நம்ம தயாரிக்க முடியும். அது வந்து செகண்ட் யூஸ். தேர்டு வந்து கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன்ஸ் ஆர் மோர் ஸ்டேபிள் அண்ட் ஆர் லெஸ் லைக்லி டு சப்போர்ட் மைக்ரோபியல் க்ரோத் தென் ஒர்க்கிங் சொல்யூஷன்ஸ். அதாவது கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருந்தது அப்படின்னா ஸ்டெபிலிட்டி வந்து எப்படி இருக்குன்னா அதிகமாக இருக்குது. தே ஆர் மோர் ஸ்டேபிள், அதனுடைய நிலைப்புத்தன்மை வந்து எப்படி இருக்குன்னா அதிகமாக இருக்குது. அதில் வந்து மைக்ரோபியல் க்ரோத், அந்த நுண்ணுயிர் வளர்ச்சி வந்து அதில் வந்து எப்படி இருக்குன்னா குறைவாக இருக்குது. அதாவது டைல்யூட் சொல்யூஷன்ஸ், அதாவது ஒர்க்கிங் சொல்யூஷனுங்கிற என்னது? டைல்யூட் சொல்யூஷன் தான் ஒர்க்கிங் சொல்யூஷன். ஒர்க்கிங் சொல்யூஷனோட கம்பேர் பண்ணும்போது கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷனில் வந்து எது அதிகமாக, எது குறைவாக இருக்குன்னா மைக்ரோபியல் க்ரோத் வந்து குறைவாக இருக்கும். ஸோ கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன்ஸ் ஆர் மோர் ஸ்டேபிள், இது ஒன்று, அண்ட் ஆர் லெஸ் லைக்லி டு சப்போர்ட் மைக்ரோபியல் க்ரோத் தென் ஒர்க்கிங் சொல்யூஷன்ஸ். செறிவு மிகுந்த திட்டக்கரசில் அதிக நிலைப்புத்தன்மை உடையவை, ஒன்று நிலைப்புத்தன்மை அதிகமாக இருக்குது.
பயன்பாட்டு கரைசல். பயன்பாட்டு கரைசல்ங்கிற என்னது, திட்ட கரைசலை நீர்க்கும் போது கிடைக்கக்கூடிய கரைசல் தான் பயன்பாட்டு கரைசல். இப்போ ரெண்டு திட்ட கரைசல் பயன்பாட்டு கரைசல் ரெண்டு ஒப்பிட்டு பார்க்கும்போது நுண்ணீர் வளர்ச்சி வந்து பயன்பாட்டு கரைசலை விட திட்ட கரைசல் வந்து எப்படி இருக்குன்னா குறைவாக இருக்கிறது. இது வந்து தேர்ட் யூஸ். அடுத்து நம்ம வந்து இப்போ நிறையா கான்சன்ட்ரேஷன்ஸ் வந்து பார்த்தோம், மோலாரிட்டி, மோலாரிட்டி, மோல் ஃப்ராக்ஷன், நார்மாலிட்டி இப்படியெல்லாம் நிறையா பார்த்தோம். வால்யூம் பெர்சன்டேஜ், வெயிட் பெர்சன்டேஜ் இப்படிலாம் பார்த்தோம். மோலாரிட்டி, மோலாலிட்டி, மோல் பின்னம், நார்மாலிட்டி, எடை சதவீதம், பர்மன் சதவீதம் இப்படி நிறையா பார்த்தோம். பிபிஎம் இதெல்லாம் பார்த்தோம். எந்த டைட்ரேஷனுக்கு எந்த கான்சன்ட்ரேஷன் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எந்த தரம் பார்த்தலுக்கு எந்த செறிவு வந்து பயன்படுத்த போகிறோம். இப்போ டைட்ரேஷன் அப்படிங்கிறது என்ன, தரம் பார்த்தல் அப்படிங்கிறது என்னென்னா, நீங்கள் ப்ராக்டிக்கல் கிளாஸில் செய்வீங்க. ஒரு பியூரட் எடுத்துக்கிறோம், அந்த பியூரட்டில் வந்து ஒரு சொல்யூஷன் இருக்கும். அடுத்து வந்து ஒரு ஃப்ளாஸ்கில் பிப்பட்டில் வந்து ஒரு குறிப்பிட்ட வால்யூம் எடுத்து எதில் ஊற்றுவோம்னா ஒரு கோனிக்கல் ஃப்ளாஸ்க், ஒரு கூம்பு குடுவையில் ஊற்றுவோம். ரெண்டையும் அந்த பியூரட்டில் இருக்கக்கூடிய சொல்யூஷன் ட்ராப் பை ட்ராப்பாக எங்கே வரலேருந்து கோனிக்கல் ஃப்ளாஸ்க்குள்ளே வரும். ஒரு இண்டிகேட்டர்னு ஒன்று இருக்குது, நிறங்காட்டின்னு ஒன்று இருக்குது. அந்த நிறங்காட்டி வந்து ரியாக்ஷன் முடிஞ்சிருச்சா இல்லையாங்கிறத கலர் சேஞ்ச் பண்ணணும் நமக்கு இண்டிகேட் பண்ணும். அப்போ பியூரட் பியூரட்டில் இருக்க சொல்யூஷன் ட்ராப் பை ட்ராப்பாக எங்கே இருக்கும், கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் வந்துகிட்டே இருக்கும். ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் இந்த கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் இருக்கக்கூடிய சொல்யூஷனுடைய கலர் வந்து நாம்னா சேஞ்ச் ஆகும். எப்போ கலர் சேஞ்ச் ஆகுதோ அது எண்ட் பாயிண்ட், அதாவது இறுதிநிலை, இறுதி புள்ளி அப்படின்னு அர்த்தம். இதை வச்சு நம்ம கால்குலேஷன்ஸ் போட்டு அந்த பர்டிகுலர் சொல்யூஷனில் எவ்வளோ சொல்யூட் டிசால்வ் ஆகிருக்குன்னு பார்ப்போம். கணக்கீடுகள் செய்து ஒரு குறிப்பிட்ட கரைசலில் எவ்வளோ கரைபொருள் கரைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு டைட்ரேஷன் தரம் பார்த்தது இடிடிஏ. இதில் வந்து என்ன கான்சன்ட்ரேஷன் யூஸ் பண்ணணும்னா மோலாரிட்டி வந்து யூஸ் பண்ணணும். இடிடிஏ சொல்யூஷனுக்கு மோலாரிட்டி யூஸ் பண்ணணும். அடுத்து ஆக்சிடாக்ஸ் ஆக்சினேட்டர் ஒடுக்கம் அப்படின்னு என்ன யூஸ் பண்ணணும், நார்மாலிட்டி வந்து யூஸ் பண்ணணும். ஆக்சிடேஷன் ரிடக்ஷனுக்கு நார்மாலிட்டி. அடுத்து பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கேஸஸ் அண்ட் வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் சொல்யூஷன்ஸ், அதாவது வாயுக்களினுடைய பகுதி அழுத்தம், அடுத்து கரைசலினுடைய ஆவி அழுத்தம். இது தமிழில் எழுத மறந்துட்டேன், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கேஸஸ் அண்ட் வேப்பர் என்ன அர்த்தம், வாயுக்கள் ஆவியினுடைய பகுதி அழுத்தம். அது மாதிரி கரைசல்கள் அப்படின்னா அது கரைசலினுடைய வேப்பர் ப்ரெஷர், ஆவி அழுத்தம் அப்படிங்கிறது. ரெண்டும் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கேஸஸ் அண்ட் வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் சொல்யூஷன்ஸ், அதாவது வாயுக்களினுடைய பகுதி அழுத்தம், கரைசலினுடைய ஆவி அழுத்தம், ரெண்டையும் எதை வச்சாலும் எக்ஸுங்கிற மோல் ஃப்ராக்ஷன், மோல் பின்னம் மூலமாக அளக்கிறோம். இது என்னங்கிற நார்மாலிட்டி, இது என்னது மோல் ஃப்ராக்ஷன், மோல் பின்னம் மூலமாக அளக்கிறோம். அடுத்து மெடிசின்ஸ் தெரப்பியூட்டிக்ஸ் மருந்து பொருட்கள், அதில் பார்த்தீங்கன்னா பெர்சன்டேஜ் வச்சு சொல்லுவோம், எவ்வளோ பெர்சன்டேஜ் வால்யூம், எவ்வளோ பெர்சன்டேஜ் வால்யூம் சொல்யூஷனில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுவோம். அல்லது எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து வால்யூம் டபுள்யூ பை டபுள்யூஆ சொல்லலாம், வி பை விஆர் சொல்லலாம், டபுள்யூ பை விஆர் சொல்லலாம். ஏற்கனவே பழைய இதுக்கு முந்தின கிளாஸில் பார்த்துருக்கோம், நம்ம சொல்லி கான்சன்ட்ரேஷன் எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது பெர்சன்டேஜ் வந்து மூணு டைப் இருக்குது, பெர்சன்டேஜ் டபுள்யூ பை டபுள்யூ, வி பை வி, டபுள்யூ பை வின் இருக்குது. அந்த மாதிரி ஏதாவது ஒன்றில் வந்து இதை வந்து நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். அடுத்து ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் சொல்யூட் இன் சொல்யூஷன், கரைசலில் மிக குறைந்த அளவு கரைபொருள் காணப்பட்டால் அது என்ன மெத்தட் யூஸ் பண்ணணும்னா பிபிஎம், பார்ட்ஸ் பர் மில்லியன். அந்த மாதிரி மிக 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 குறைந்த அளவில் ஒரு கரைசல் ஒரு கரைபொருள் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா பிபிஎம்ங்கிற அளவு வந்து யூஸ் பண்ணணும், அதாவது பார்ட்ஸ் பர் மில்லியன் அப்படிங்கிற அளவு வந்து யூஸ் பண்ணணும். அதனால் நம்ம டைட்ரேஷனுக்கு வந்து எது யூஸ், எந்த மாதிரியான டைட்ரேஷன், எந்த விதமான தரம்பார்த்தல் அப்படிங்கிற பொறுத்து நம்ம அந்த சொல்யூஷனுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து யூஸ் பண்ணணும். இடிடிஎன்னா மோலாரிட்டி, ஆக்சிடாக்ஸ் ஆக்சினேட்டர் ஒடுக்கம்னா நார்மாலிட்டி, கேஸஸ்னுடைய பார்ஷியல் ப்ரெஷர் வாயுக்களுடைய பகுதி அழுத்தம், அது மாதிரி கரைசலினுடைய ஆவி அழுத்தம், வேப்பர் ப்ரெஷர் சொல்யூஷன் அதுக்கு என்ன யூஸ் பண்ணணும், மோல் ஃப்ராக்ஷன் யூஸ் பண்ணணும், மெடிசின்ஸ் மருந்து பொருளுக்கு என்ன யூஸ் பண்ணணும், பெர்சன்டேஜ் யூஸ் பண்ணணும். அடுத்து ஒரு சொல்யூஷனில் சொல்யூட் வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருந்தால் என்ன யூஸ் பண்ணணும், பிபிஎம் அப்படிங்கிற கான்சன்ட்ரேஷன் வந்து யூஸ் பண்ணணும். தேங்க்யூ.